அப்பா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பரா ஒரு மழை பெஞ்சிட்டு போயிருச்சு. ஆமாண்டா தர்ஷனே, இங்க பாரு, ஒரு மழை தான் பெஞ்சிச்சு, அதுக்குள்ள காலையில பாரு வீட்டுக்கு வெளியில எல்லாம் எவ்வளவு குட்டி குட்டியா செடிங்கள்லாம் முளைச்சிருச்சுன்னு. ஆனா இது இங்க இருந்தா நல்லா இருக்காதா தர்ஷனே, அதனால இந்த செடிங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வீடு வாசல் கூட்டும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்புறம் பெருசா வளர்ந்துச்சுன்னா வாசல் காடு மாதிரி ஆயிடும். அதனால இது எல்லாத்தையும் நான் பிடிங்க அந்த சைடு போட்டுறேன். செம்ம வெயிலா இருந்துச்சுல அப்பா, அதனாலதான் நான் ஜூஸ் கடையே போட்டேன். கடைசியில பாரு, ஒரு மழை தான் வந்துச்சு, அப்படியே கிளைமேட்டே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்குது அப்பா, செம்மையா ஜில்லுன்னு இருக்குதுல, காலையெல்லாம் பயங்கர குளிர் தெரியுமா. ஏய் அர்க்கானே, என்ன வண்டிக்காரன் துரத்திட்டு வரான், யாரையுமே காணாம நீ மட்டும் தான் வந்திருக்கிற. என்ன தூக்கத்துல கனவு கனவு கண்ணியா, இங்க பாரு யாருமே வரலையே. இல்ல இல்ல இருங்க, இந்த பக்கம் ஒரு வேலை சுத்திட்டு வரேனா, இந்த பக்கம் நான் வந்துட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொன்னல இந்த வண்டிக்காரன் பெரிய வண்டிக்காரன், வர வர ஐயோ என்னை கொல்ல வரானே, யாராச்சும் என்னை காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன். என்னாச்சு இந்த அர்க்கணிக்கு, ஏன் அப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்கா, யாரது அப்படி வருது? ஆமா, பெரிய ஜீப் ஒன்று வந்துட்டு இருக்கு. இன்னும் இது கவர்மெண்ட் ஆபீசர் ஜீப் மாதிரி இருக்கு. யார் வந்திருக்கா, யார் இது? ஏய் மச்சான் தர்ஷனே, நான் தான்டா அன்வரே. எப்படி என்னோட புது வண்டி பாத்தியா, அப்படி செம சூப்பரா இருக்குல்ல, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாருடா. டேய் மச்சான் அன்வரே, நீயா, உன் வண்டியா இது? ஏய் இங்க பாருங்கப்பா, அன்வர் எப்படி சூப்பரான கார் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டேனே. ஏய் கார்ல கார்ல ஜீப்பு ஜீப்பு. ஏய் அன்வரே, உன்னுட்டு ஜீப் ரொம்ப சூப்பரா இருக்குடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போக மாட்டேங்குது, செம்மையா இருக்குடா. ஏய் ஆமாடா, எங்க அப்பாட்ட நான் ரொம்ப நாள் கிட்டே இருந்தேனா, அதோட பாத்துருப்பாங்கட்டிங்கிறது வாங்கிட்டு வந்தாங்க பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த ஜீப்பு, அழகா இருக்கடா தர்ஷினி, நீ கூட ஓட்டி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆ இருமச்சி, என்கிட்ட தான் ஆல்ரெடி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த கார் இருக்குல்ல, நான் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாரி சாரி, அதுவும் ஜீப்பு தான், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? ஏ வண்டி வருது தர்ஷன், வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ, எல்லாரும் ஓரம்போ. மச்சி இங்கே பாரு மச்சி, என் வண்டியை. டேய் என்னடா புதுக்கார் மேலே வந்து டப்பட் அடிச்சிட்ட. டேய் இடிக்கலாம் இல்லை, மெதுவாக தான் லைட்டாக டச்சானுச்சு, அவ்வளோதான். தர்ஷனே வேணாம் தர்ஷனே, புது வண்டி தர்ஷனே, ஏதாவது டேமேஜ் பண்ணி வச்சிடாதா, அப்புறம் அவ்வளோ தான் கெட்ட கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். மச்சி அன்பரே வேண்டாம், என் வண்டி மேல இடிக்கிற, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வண்டி மேல இடிச்சு காட்டப்பதான் தெரியும். டேய் இருடா, என் வண்டி மேல இடிக்கிற, இரு உன் வண்டியை இடிக்கிறேன்னு பாரு, இடிச்சு தள்ளுறேன்னு பாரு. வேணாம் தர்ஷனே, புது வண்டி நான் சொல்றேன் கேளு, டேமேஜ் பண்ணிடாத, நீ இடிச்சதுனால நான் இடிச்சு சரியா போயிடுச்சு, திரும்ப திரும்ப வந்து இடிச்சுட்டு இருக்காத, இரு உன இடிச்சு தள்ளுறேன்னு பாரு தர்ஷனே. ஈ என்னடா என் வண்டி மேலே இடிக்கிறியா நீ, என்னடா உன ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்ததுக்கு கடைசியில காமிச்சிட்டேல, இருடா இரு உன் வண்டி இடிச்சு தள்ளுறேன்னு பாரு. நிறுத்திக்கோ. ஆ சரி சரி ஓகே, நான் அந்த பக்கமாக என்னோட ஜீப் நிறுத்திடுறேன். ஏய் அபி, என்ன ஏதோ பிங்கி வரான்னு சொல்லிட்டு இருந்தா காணோம், எங்க வந்துட்டு இருக்கிறவ? ஆமா அந்த பிள்ளை ஏன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்குது? என்ன தர்ஷன், ஓ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எங்க தான் இருக்கீங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, இந்த லீவ் டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா திரும்பவும் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேஸ்டா டைம் வெட்டியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு புது ஐடியா இருக்கு, நான் அது சொல்லுமா? ஏய் என்ன புது ஐடியா பிங்கி? ஏய் தர்ஷன், நானே ஊஞ்சல் ஆடுற மாதிரி கனவு கண்ட மேன். எஸ் என்னோட ட்ரீம்ல பார்த்தேன்னா ஒரு பிக்கஸ்ட் ஊஞ்சல் இருந்தது, அதுல நாம எல்லாரும் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி நான் கனவு கண்ட மேன். அந்த கனவை உன்னால நனவாக்க முடியுமா? நீ கண்ட கனவையெல்லாம் நான் என்னத்துக்கு நனவாக்கினேன், சும்மா போயிருப்பீங்க, மண்டையிலேயே கொட்டுக்க வச்சுடுன்னு சொல்லிட்டேன். என்னது இது, இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லாரும் இப்படி உட்காந்து ஆட முடியும்? ஒரு ஊஞ்சல்னா ஒரு ஆள் உட்காரலாம், ரெண்டு ஆள் உட்காரலாம், எல்லாரும் உட்காந்து ஆடுற மாதிரி பண்ணலாமே, ஒரு ஐடியா இருக்குதே, சொல்லட்டுமா? ஓரமா வந்து நில்லு, ஓரமா வந்து நில்லு. ஏய் தர்ஷன், ஏதோ பிளான் பண்ணிட்டா பயங்கரமா. டேய் தர்ஷன், என்னடா பண்ண போற? டேய் எங்க வீடு கட்டுறா. உங்கள் வீட்டு கட்டுதா, இப்போ யார் இல்லைன்னு சொன்னது, நம்ம பிங்கி வேற, நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊஞ்சல் பண்ணுன்னு சொன்னால, அதுக்கு தான் அந்த கட்டில் தூக்கிட்டு நீங்கள் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கட்டில் நான் பெரிய ஊஞ்சலாக மாற்ற போகிறேன்.
டேய் கட்டில எப்படிடா ஊஞ்சலா மாத்த முடியும்? ஏதாவது உடச்ச கிடைச்சு வச்சிடாத தரிசனம். அப்புறம் எங்க அம்மா வந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. இங்க பாரு, நம்ம கூஞ்சல் செய்யறதுக்கு அபி விட்டு கட்டில எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இவ்வளவு பாரு பெரிய கயிறு எடுத்துட்டு வந்திருக்கிறான். முதல்ல இந்த கயிறை ரெண்டையும் சேர்த்து எட்ஜஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் ஓகேவா? இந்த கட்டில் இருக்கு இல்லையா, இதான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்காந்து ஆடுற மாதிரி பெரிய ஊஞ்சலா நான் பண்ண போறேனே. எல்லாரும் உட்காந்துட்டு ஆடலாம், படுத்துட்டு ஆடலாம், உருண்டுட்டு ஆடலாம், செம்ம ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. இங்க பாருங்க, நான் கயிறை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு விட்டு எடுத்து இந்த ரெண்டு எட்ஜையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்க போறேன். அதே மாதிரிதான் இந்த பக்கம் அதெல்லாம் என்னோட ஆள் ஊஞ்சல நல்லா வேகமா ஆட்டி விடுவாங்க. நீங்க எல்லாரும் வந்து ஏறி உட்காந்து உட்காங்க. வாங்க. ஏ பிங்கி, எப்படி உன்னோட ட்ரீம் நான் எப்படி சூப்பரா ட்ரூ ஆக்கிட்டேனா, வந்து இதுல ஏறி உட்காந்துக்கோ பிங்கி. என்ன தர்ஷன், யூ ஆர் சிம்பிளி சூப்பர் மேன், யூ ஆர் ஃபேன்டாஸ்டிக். உன்கிட்ட சொன்னா இது நடக்கும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் உன்கிட்ட நான் சொன்னேன். இங்க பாருங்க, நான் இப்பதான் ஜஸ்ட் நவ் கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னோட ட்ரீம்ல இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஊஞ்சல் வந்தது. ஆனா இங்க தர்ஷன் நேர்லயே கொஞ்சம் இவ்வளவு சூப்பரா இருக்கு இதுல ஆடுறதுக்கு. ஏ அபி, காவியா, என்ன ரெண்டு பேரும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அர்கானி, என்னை நல்லா பிடிச்சிக்கோ, நான் கீழே விழுந்துட போறேன் ஓகே. எப்படி நான் சொன்னோன்னா தர்ஷன் எனக்கு எவ்வளவு சூப்பரா இந்த பிக்கஸ்ட் ஸ்விங் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் பாத்தீங்கல்ல. இதுல ஆடுறதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல வீடு தர்சனி. நிஜமாலுமே இந்த ஊஞ்சல் ரொம்ப சூப்பரா இருக்கட தர்சனம். எவ்வளவு பெருசா இருக்குது, வா செம்மையா இருக்கு ஆடுறதுக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா போயிட்டு போயிட்டு வருதுல்ல. ஆனா நாங்க ஊஞ்சல்ல ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்து ஆடி பாத்துருக்கிறோமே. இங்க பாரு எவ்வளவு பேர் உட்காந்து ஆடிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே ஆகல பாரு இந்த ஊஞ்சலுக்கு. ஏ பிள்ளைங்களா, சரி சரி, நீங்க ஒரு ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஆடி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். ஏ பிங்கி, என்ன போதுமா, கனவு கண்ட மாதிரியே உனக்கு நிஜமாயிடுச்சா? சீக்கிரமா இறங்க, இப்ப நாங்க எல்லாரும் உட்காந்து ஆடுறோம் பாத்தீங்களா. மச்சி அன்வரி, நீ படுத்துக்க மச்சி, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். ஏ ஜாலி ஜாலி ஜாலி, இங்க பாத்தீங்களா எல்லாரும், நாங்க எவ்வளவு ஒரு சூப்பரான ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டுன்னு. எப்படி சும்மா உட்கார்ற கட்டிலேயே இந்த தர்சன் ஊஞ்சல மாத்தின பாத்தீங்கல்ல. வேகமா ஆடிட்டு இருக்காங்களே, கீழே எது விழுந்து வாரிடாதீங்க, நல்லா கைத்த பிடிச்சுக்கோங்க. ஏ ஜாலி ஜாலி ஜாலி.